1966 மே மாதம் 3ஆம் தேதி இன்னைக்கு நான் ஜேசி டேனியல பார்த்தேன். ஒரு பகல் பொழுது முழுக்க காத்திருந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு அகஸ்தீஸ்வரத்தில் ஒரு உதிர்ந்து போன பழைய ஓட்டு வீட்டில் இருண்டு அறையில் இருண்டு போன கண்களோடையும் தளர்ந்து போன உடலோடையும் செல்லுலாய்டில் முத முதல்ல மலையாள சினிமாவை பதிச்சவரை பார்த்தேன். டேனியல், டேனியல் உறக்கமா? நீ வந்துட்டியா? ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, ரொம்ப நேரமா வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொல்லிட்டேனே பார்க்க முடியாதுன்னு. என்னை யாரும் பார்க்க வேணாம், நானும் யாரையும் பார்க்க விரும்பல. டேனியல் ஆரம்பத்தில் என்னை பார்க்க ஒத்துக்கல. பழைய காலத்துக்கும் அந்த நினைவுகளுக்கும் போக அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தார். இத்தனை வருஷமா என்னை பார்க்க யாரும் வரல, இப்ப மட்டும் எதுக்கு? இப்படி ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்ல? வேணாம், தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜேசி டேனியல் யாரு? ஜானட்டு, ஐயாவுக்கு டீ கொடு, குடிச்சிட்டு கிளம்பட்டும். இப்போ எல்லாம் அவர் அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவம், எல்லார் மேலேயும் கோவம். நீங்கள் இப்போ போயிட்டு அப்புறம் எப்பயாவது வாங்க. அப்போ அவர் சினிமா எடுக்கும்போது நீங்களும் கூட இருந்திருப்பீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்ல முடியுமா? அந்த சினிமா முழுசாக எடுத்தாச்சுல்ல, கேபிட்டோலில் ரிலீஸும் ஆயிருக்கு. பின்ன என்ன ஆச்சு விகதகுமாரன் சினிமாவுக்கு? ஆரம்பத்தில் அவங்களும் பதில் சொல்லலை, அப்புறம் பேசினாங்க. 1928 ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 1930 அக்டோபர் 23 திருவனந்தபுரம் கேபிட்டல் ஹாலில் விகதகுமாரன் திரையிடப்பட்டது. முதல் காட்சி தொடங்கி வைக்க நல்லூர் வக்கீல் வர்றாரு. அப்புறம் அரண்மனையில் உள்ளவங்களையும் இங்குள்ள பெரியவங்களையும் வர சொல்லி சொல்லியிருக்கேன். பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கணும், அப்பதான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, அப்புறம் நோட்டீஸ் அடிக்கிறேன், பொன்னப்பன வச்சு விளம்பரமும் பண்றேன். உள்ளூர் பேட்டை தரமான தம்பானூர் மட்டும் போதாது, எல்லா மூல முடுக்கலையும் போனோம், அப்பதான் கூட்டம் வரும். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது ஏன் வேலை இல்லையா? நோட்டீஸ் அச்சடிச்சு வந்துருச்சு. அப்ப நாங்க தொடங்கலாம்ல? ஜேசி டேனியல் எடுத்த திருவிதாங்கூரின் முதல் அசையும் திரை சித்திரம் விகதகுமாரன். தினந்தோறும் 2 காட்சிகள், சாயந்தரம் 6:30 இரவு 9:30. நாளை முதல் காட்சிகள் தொடங்கும். அஜூர் கச்சேரி அருகிலுள்ள கேபிட்டோலில் திருவிதாங்கூரில் எடுக்கப்பட்ட முதல் அசையும் திரை சித்திரம் விகதகுமாரன். பொதுமக்கள் அனைவரும் வருக, வந்து கண்டு கழியுங்கள். திருவிதாங்கூரில் தயாரித்த முதல் அசையும் சித்திரம் ஜேசி டேனியல் நாடார் வழங்கும் புத்தம் புதிய திரை சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜேசி டேனியல், உள்ளங்கல் ஜான்சன் மற்றும் நம் சொந்த ஊரை சேர்ந்த பி கே ரோசி. பாரீர் காம்பி. அம்மாடி ரோசம்மா, கேட்டல்ல சொன்னதை கேட்டல்ல, நாளைக்கு வந்துரு. டேனியல் சார் முக்கியமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நாளைக்கு திருப்பூராக்கு கேபிட்டல் வந்துரு. சாயந்தரம் 6 மணிக்கு காட்சி, அப்பா கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வந்துரு. நம்ம பி கே ரோசி நடிச்ச விகதகுமாரன், நம் மலையாள நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் அசையும் சித்திரம் விகதகுமாரன், வந்து கண்டு கழியுங்கள். சரியாக 6:30 சிறப்பு விழாவுடன் சித்திரம் ஆரம்பமாகிறது. நாற்காலி கட்டணம் 7 பைசா, தரை கட்டணம் 3.3 பைசா. பாருங்கள், கண்டு கழியுங்கள். நீங்க உள்ள போங்க சார், இங்கதான் நான் இருக்கேன்ல. நான் மூர்த்தி என்ன வாங்க.
சரியாக 6:30 மணிக்கு சீமான் நல்லூர் கோவிந்தன் பிள்ளை அவர்களால் ஆட்சி வைக்கப்படுகிறது. வாருங்கள், கண்டு களியுங்கள். சுந்தர் ஜன்னட் பயணங்க உள்ளதா இருக்காங்க ஐயா, இப்படி உட்காருங்க. இது என்னடா நாற்காலியில பின்னாடி போட்டுருக்க? தம்புரா யாருன்னு தெரியல, அவர் என்ன பின்னாடியா உட்காருவாரு? அந்த நாற்காலி எல்லாம் எடுத்து முன்னாடி போடுறா. பெரியவங்க சினிமா பாக்கணும்னா பின்னாடி உட்காந்து தான் பாக்கணும், தெரியாதா? சரி சரி. திறப்பு விழாவுடன் சித்திரம் ஆரம்பமாகிறது. நாற்காலி கட்டணம் 7 பைசா, தரை கட்டணம் 3.3 பைசா. பாருங்கள், கண்டு ரசமா. ஏன் இவ்வளவு தாமதமா வர? அப்பா சமையல் வேலை முடிச்சுட்டு இப்பதான் வந்தாரு. நல்ல, அப்ப சீக்கிரம் உள்ள போ. எப்ப தொடங்குவீங்க? தொடங்க வேண்டியதான். என்னது அசிங்கம்? தீண்டத்தகாதவங்க கூட எல்லாம் உட்காந்து நாங்க படம் பாக்கணுமா? சே, தலிப்போ தலிப்போ தலிப்போன்னு சொல்றல. அது இப்போ சினிமா ஹால்லயும் அதெல்லாம் பாக்கணுமா? சினிமா ஹாலுனாலும் கும்பிடுற கோயிலுனாலும் மேல் ஜாதி மேல் ஜாதி தான், கீழ் ஜாதி கீழ் ஜாதி தான். அது எப்படி மாறும்? மல்லூரு நாம போலாம். கீழ் ஜாதிக்காரங்களுக்கே ஒரு படம் காட்டட்டும். வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களே நாடா. ஐயோ வக்கீல் சார் போகாதீங்க, நீங்க தான் தொடங்கி வைக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு உண்டு தீண்டாம தொடுதெல்லாம். சார் போகாதீங்க. சாரி மிஸ்டர் டேனியல். சுந்தர் சார் போகாதீங்க சார். ரோசம்மா நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லுமா, உள்ள போகட்டும். ரோசி அடுத்த காட்சி பார்க்கலாம். இவங்க நம்ம அழைச்சி தானே வந்திருக்காங்க. சார் நீங்க வாங்க. போட்டு விடு, நம்ம அடுத்த காட்சி பார்க்கலாம். அப்படி இந்த நூற்றாண்டின் மகா அற்புதமான அசையும் படம் நம்மோட ஊர்ல எடுக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதுக்காக முயற்சி செஞ்சு வெற்றியும் பெற்ற பெருமைக்குரிய ஸ்ரீ டேனியல் நாடார மீண்டும் ஒரு முறை பாராட்டிவிட்டு இந்த படத்தோட முதல் காட்சியை நான் மகிழ்ச்சியுடன் தொடங்கி வைக்கிறேன். காட்சி தொடங்க போறாங்கன்னு தோணுது. பெரியோர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இதோ இந்த வெள்ளி திரையில் நம் மலையாள நாட்டின் முதல் அசையும் திரைச்சித்திரம் ஆரம்பமாக போகிறது. இது மகாபாரத கதை அல்ல, ராமாயணமும் இல்லை, இது ஒரு சமூக கதை. இந்த கதையில் நடித்திருப்பவர்கள் ஜே சி டேனியல், முல்லக்கல் ஜான்சன், பாலகன் சுந்தர் டேனியல், தாமோதரன் பிள்ளை மற்றும் பி கே ரோசி. தூக்கிச் சென்ற சிறுவன் சந்திரகுமாரன் பெரியவனானதை நீங்க பாத்தீங்கல்ல, அவர் கொழும்பில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் போது சந்தித்த ஜெயசந்திரன் எப்படி இருக்கு? சரோஜினி வீட்டு பக்கம் தங்குகிறார். இப்போது கதையின் நாயகியான சரோஜினி கையில் விளக்கேந்தி வருகிறாள். இப்போது கதையின் நாயகனான ஜெயச்சந்திரன் வருகிறார். இப்ப நீங்க பாக்குறது ஜெயச்சந்திரன் தன்னை பக்கத்து வீட்டில் குடியிருப்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அழகான சரோஜினி மீது ஜெயச்சந்திரன் காதல் பயப்படுகிறான். நிறுத்து நிறுத்து, இந்த படம் ஓடக்கூடாது. கீழ் ஜாதிக்காரி நடித்தவன் இல்லாம நாயர் பண்ண நடிக்கிறான். என்னாச்சு? அதெல்லாம்
என்ன பாத்துக்கிட்டு டேனியலோட முதல் சினிமா திரையிடல் அலங்கோலமாக்கப்பட்டுச்சு. மலையாளத்தோட முதல் சினிமாவை மூட நம்பிக்கையாலும் ஜாதி வெறியாலையும் நிறுத்திட்டாங்க. மலையாளத்தோட முதல் கதாநாயகிய வேசிங்கிற முத்திரையை குத்தி விரட்டி அடித்தாங்க. தான் நடித்த படத்தையும் தன்னோட முகத்தையும் திரையில் பார்க்குற பாக்கியம் இல்லாமல் இரவோட இரவா உயிருக்கு பயந்து ரோசி தப்பி ஓடினா. மலையாள சினிமாவோட சரித்திரத்தில் எக்காலத்துலேயும் மறக்க முடியாத சோக நாயகியா ரோசி ஆயிட்டா. அவள் தங்கியிருந்த வீட்டு சொந்தக்காரனான தம்புரானும் அவனோட ஆட்களும் ஜாதி வெறியர்களும் ரோசியை தொடர்ந்து வேட்டையாடி ரோசியையும் அவளோட குடும்பத்தையும் ஊரை விட்டே விலக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் கோவம் தனியாத அந்த ஜாதி வெறியர்கள் பலவந்தமா அவங்கள வெளியே தள்ளி அவ குடிசைக்கு தீ வச்சாங்க. ஜாதி வெறியர்களோட அராஜகத்திலிருந்து தப்பிக்க இருட்டோட மறைவில் எங்க போனான்னே தெரியாம இருட்டோட இருட்ட மறைஞ்சு போனா ரோசி. எங்க போனா என்ன ஆனான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது.